இருக்குங்களே. சென்னை தாம்பரம் இரும்புலுயிர் பகுதியை சேர்ந்தவர் பெயர் தான் வெங்கடேசன். இவர் வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த பட்டாபுரம் பகுதியில் காலி மனை ஒன்றை வாங்கியிருக்கிறாரு, வாங்கி சொந்தமாக்கி இருக்கிறாரு. அந்த மனையை வந்து பார்த்திங்கன்னா வெளிநபர்கள் யாராவது வந்து தன்னோட நிலத்தை அபகரிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோட காரணமாக சுமார் 6 மாத காலத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து பட்டாபுரம் போய் தன்னோட அந்த வீட்டு மனையை பார்வையிட்டுட்டு வர்றத வெங்கடேசன் வாடிக்கையாக கொண்டுகிட்டு இருந்திருக்காரு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நேராக அந்த பட்டாபுரம் பகுதியில் இருக்கிற காலி மனையை போய் பார்த்துட்டு அங்கே யாரும் தன்னுடைய மனையை ஆக்கிரமிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிட்டுட்டு வருவாராம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வர்ற அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனையை பார்வையிடுறதுக்காக தன்னுடைய மனைவி சுமதியோட பட்டாபுரமில் இருக்கிற தங்க மனையை பார்க்குறதுக்கு வெங்கடேசன் வந்து போயிருக்காரு. காலி மனையை பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து வீடு திரும்பியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் பகுதியிலிருந்து தாம்பரத்துக்கு போகிறதுக்காக பட்டாபுரம் மேம்பாலம் அருகே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஏதாவது ஆட்டோ வந்ததுன்னா நம்ம நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து வெங்கடேசன் வந்து தான் வைத்திருந்த பணப்பைய மேம்பாலத்திலிருந்து கீழே தவற விட்டுருக்காரு. இதை வந்து அவர் கவனிக்கவே இல்லை. தாம்பரம் போகிற வாகனம் வந்த உடனே அவசரத்தில் தான் வச்சிருந்த பணப்பை கீழே விழுந்தது கூட தெரியாமல் வெங்கடேசன் வந்து பார்த்திங்கன்னா தன் மனைவி சுமதியோட ஆவடி செல்கிற வாகனத்தில் ஏறி அவர் போயிருந்திருந்திருக்காரு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்துகிட்ருக்கிற தலைமை காவலரான செல்லகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பணி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி போய்கொண்டிருந்திருந்திருக்காரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் பாலத்துக்கு கீழே தன்னுடைய வாகனத்தை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாலத்துக்கு கீழே போகும்போது சாலைக்கு நடுவே கைப்பை ஒன்று கிடக்கிறத கண்டு தன்னோட வாகனத்தை ஓரங்கட்டிட்டு கீழே இறங்கி அந்த கைப்பையை வந்து கையில் எடுத்து பார்க்குறாரு. அப்போது அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் பணமும் 2 சவரன் தங்க நகை அப்புறம் நிலப்பத்திரமும் எல்லாமே இருந்ததை அடுத்து காவலர் செல்வகுமார் வந்து பார்த்திங்கன்னா பையில் நல்லா தொலாவி வேறு எதுவும் இருக்குதான்னு சொல்லி பார்த்துருந்துருக்காரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணி இருந்திருக்குது. உடனே அந்த செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. உங்கள் உடமைகள் எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்குது, நான் ஒரு போலீஸ் அதிகாரி, பாலத்துக்கு கீழே வந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய பையை வந்து பார்த்தேன், உங்களோட நம்பர் இருந்தது, தவற விட்டுட்டு போன மாதிரி தெரிஞ்சுது, நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், நான் அங்கேயே வந்து உங்கள்கிட்ட நேரில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து அவங்க அப்போ தான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ தன்னுடைய பையை தவற விட்டுட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது ஆவடி பேருந்து நிலையத்தில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த தம்பதிகள் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரர் செல்லகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஆவடி பேருந்து நிலையத்தில் காத்துக்கிட்டு இருந்த அந்த தம்பதியர்கிட்ட அவங்களோட கைப்பையை வந்து ஒப்படைக்கிறாரு. தங்களோட பொருட்களை பத்திரமாக தேடி வந்து திருப்பி அளித்த அந்த கண்ணியமான காவலர் செல்லகுமார்களுக்கு மனம் நெகிழ்ந்த தன்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக 52 காவல் மாவட்ட துணை ஆணையர் தீபா சத்யனிடமும் வெங்கடேசன் சுமதி தம்பதியினர் நடந்ததை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து கைப்பையை வந்து தவற விட்டுட்டோம் மேம்பாலத்துக்கு கீழே, அப்போது காவல் அதிகாரி ஒருத்தர் எங்களுடைய பையை பத்திரமாக மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 52 காவல் நிலையத்தில் வந்து சொல்கிறாங்க வெங்கடேசன் சுமதி தம்பதியினர். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா துணை காவல் ஆணையர் தீபா காவலர் செல்வகுமாரை நேரில் அழைச்சி அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த சேவை குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வாலுக்கு உடனடியாக இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைமை காவலரான செல்வகுமாரை நேரில் அழைச்ச காவல் ஆணையர் மகேஷ்குமார் அவருடைய செயலை பாராட்டி அவருக்கு சான்றிதழும் வழங்கி அவருக்கு கௌரவித்தார். சாலையில் கிடந்த இந்த கைப்பையை உரியவர்கள்கிட்ட தேடி சென்று ஒப்படைத்த உதவி தலைமை காவலர் செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வந்துகிட்டு இருக்குது. உண்மையாலுமே இவரை நீங்கள் பாராட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்.